மறைந்த முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா கொண்டு வந்த 10 மற்றும் 12 மாணவர்கள் அவர்கள் பயின்ற பள்ளியிலேயே ஆன்லைன் மூலம் வேலைவாய்ப்பு பதிவு செய்யும் திட்டத்தை திமுக அரசு திடீரென்று ரத்து செய்துள்ளதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்வதற்காக அவர்களின் அலைச்சலை தவிர்க்கும் வகையில் மாணவர்கள் படிக்கும் பள்ளியிலேயே ஆன்லைன் மூலம் வேலை வாய்ப்பு பதிவு செய்யும் திட்டத்தை மறைந்த முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா கொண்டு வந்தார். இந்த திட்டம் கிராமப்புற மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்றதுடன் மாணவர்களின் கால விரயமும் தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில் திமுக அரசு தற்போது இத்திட்டத்தை ரத்து செய்துள்ளது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலேயே நேரடியாக சென்று பதிவு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களை அலைக்கழிக்கும் அரசின் இந்த உத்தரவிற்கு பெற்றோரும் அரசியல் கட்சியினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அந்தந்த பள்ளிகளிலேயே பதிவு செய்கிற முறை நடைபெற்று வந்தது. அதை மாற்றி இன்றைக்கு தமிழக அரசாங்கம் ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் போதிய பணியாளர்கள் இல்லாமல் முடங்கி போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இது போன்ற ஒரு அரசாணை பெரிதும் மாணவிகளை பாதிக்கும். அது மட்டுமல்லாமல் கிராமப்புற மாணவர்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகுவார்கள். பழைய முறை தான் எங்களுக்கு கரெக்டு. இப்போ கிராமத்துலேருந்து வரணும்னா எல்லோரும் மக்களெல்லாம் கூப்பிட்டு போய் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர இடங்கறி வரும், எல்லாருமே கூட்டம் நெருக்கடி எல்லாம் வரும். இந்த மாதிரி ரத்து பண்ணிட்டு பழைய மாதிரியே ஸ்கூல்லேயே எல்லா இதுக்கும் பதிஞ்சு கொடுத்தா எங்களுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுதான் நல்ல திட்டம், பழைய திட்டம் தான். புது திட்டம் தான் இப்போதைக்கு நடைமுறைப்படுத்த வேண்டாம்னு கொரோனா காலத்தில் வேண்டாம்னு கேட்டுக்கொள்கிறேன்.